வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தவரை இந்த வாரம் கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார். நாலு பேர் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க, அதில் ஸ்னேகன் ஒருத்தரும் டேஞ்சர் ஜோனில் இருந்தார். அதே மாதிரி சுருத்தி இருந்தாங்க, ஜூலி இருந்தாங்க, பாலா இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பாலா முதல்ல சேவ் செய்யப்பட்டார், ரெண்டாவதாக ஜூலி சேவ் ஆனாங்க, மூணாவது ஸ்ருதியும் இவரும் டேஞ்சர் ஜோனில் நிற்க வைக்கப்பட்டு அதில் வந்து ஸ்னேகன் அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார். ஸோ இப்போ இந்த வாரம் ரம்யா பாண்டியன் ஒரு வைல்டு கார்டாக உள்ளே வந்திருக்காங்க. ஏற்கனவே சுரேஷ் சக்கரவர்த்தியும் கேபிஒய் சதீஷும் வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒன்றும் பெரிய அளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணலை. ரம்யா பாண்டியன் இப்போ தான் வந்திருக்காங்க, இன்னொரு வைல்டு கார்டும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வைல்டு கார்டை பற்றின விஷயங்கள் இந்த வாரம் எலிமினேஷனு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப மோசமான ஒரு வாரமாக இது அமைந்தது. பிக்பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப மோசமாக, ரொம்ப மோசமான கண்டஸ்டண்ட்டு, அதுவும் நிறையா கெட்ட வார்த்தைகள் பேசி பிக்பாஸையே மதிக்காமல் பிக்பாஸையே அவமானப்படுத்தி. நார்மலாக பிக்பாஸ் தான் எல்லாரையும் மிரட்டுவார், கண்ட்ரோலில் வச்சுருப்பார், எல்லாரையும் பயங்கரமாக டாஸ்க்கு கொடுத்து கொடுமைப்படுத்துவார். அதாவது வனிதா மாதிரியான ஆட்கள்லாம் பாதியிலேயே வெளியேறி போய் பயந்தடித்து வெளியேறி போகிற லெவலுக்கு இருந்தது அந்த இது போய். இப்போ சிம்பு வந்ததுக்கப்புறம், சிம்பு வந்ததுனால கண்டஸ்டன்ட்ஸ்லாம் கொஞ்சம் மதிக்க மாட்டேங்கிறாங்களோ பிக்பாஸையே, சிம்புவையும் பெருசாக மதிக்கிறதில்ல. இருங்க தம்பி அப்படிங்கிறார் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப. ஸோ அந்த லெவலில் தான் மரியாதை இருக்குது. ஸோ நேத்திக்கு வந்து முந்தா நாள் வந்து இவங்க வந்து ஜூலி வந்து பிக்பாஸையே மரியாதை இல்லாமல் பேசி அவங்களுக்கு பண்ண உடனே பிக்பாஸ் அவங்கள கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு கட் அண்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி மரியாதை, உங்களை நான் மரியாதை தானே பேசுகிறேன், மரியாதை கொடுங்கன்னு கேட்டு அவங்க வந்து சாரி கேட்டு போகிற லெவலுக்கு ஆகிப்போச்சு. இதை வந்து ட்விட்டரில் பார்த்தோன்னா பிக்பாஸ் வந்து வனிதா வந்து பயங்கரமாக அராஜகம் பண்ணாங்க, அவங்க டீ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு காஃபி இல்லைன்னு. அப்போல்லாம் பிக்பாஸ் ஒன்றுமே கேட்கல, அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து பிக்பாஸ் வந்து புள்ளி பண்ணுறாரு, புள்ளி அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க ஜூலியையும் அனிதாவையும் பிக்பாஸ் வந்து புள்ளி பண்ணுறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், வெளியில் நம்ம எப்படி போற்றே ஆறோம், வெளியில் நம்மளை பற்றி எப்படி காமிக்கிறாங்களோ அப்படின்னு கவலைப்படுற அனிதா மாதிரியான ஒரு நல்ல புத்திசாலியான கண்டஸ்டண்ட்டு நம்மலாம் நினச்சா அவங்க வந்து எல்லோரும் பார்க்குற ஒரு இதில் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அது வந்து தவிர்த்துருக்கலாம் அவங்க. அதே மாதிரி பாலாஜிக்கு ஒரு குறும்படம் போட போகிறாங்க சிம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில், அந்த மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. ஏன்னா பாலாஜி வந்து ரொம்ப கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாரு எல்லாரையும், அவருக்கு பிடிக்காதவங்களெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் இது பண்ணணும், அவருக்கு எதிராக பேசுனா அவங்களோட பேச மாட்டார், அபிராமியெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு, அவருக்கு வந்து ஒரு குறும்படம் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரமோலையும் அப்படி தான் காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த கண்டஸ்டன்ட்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப மோசமான சீசனாக இது அமைஞ்சு போச்சு. நல்ல வேளை கமல் சார் இல்லை, அவர் வந்து கமல் சார் தான் வந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வரக்கூடாது, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு சரியாக இல்லை அப்படின்ன உடனே மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து கேவலப்படுத்தினாங்கன்ன உடனே இனிமேல் இந்த மாதிரி டாஸ்க் இருந்தால் நான் பண்ண மாட்டேன்னு நான் இந்த ஷோவிட்ட வெளியில் போயிடுவேன்னு ஃபஸ்ட் சீசனில் சொன்னார். ஸோ அந்த மாதிரி இப்போ உள்ள கெட்ட வார்த்தை பேசுகிறது, இப்போ உள்ள பிக்பாஸ் அவமானப்படுத்துறது, இதெல்லாம் நல்ல வேளை கமல் சார் இருக்கிறப்ப நடக்கலை, நடந்திருந்தால் பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து கமல் சார் இருக்கிறப்ப ஏதாவது ஒன்றுனா தான் ஐயோ கலாச்சார சீலறிவு, பிக்பாஸ் வந்து இப்படி கெடுத்துருச்சு எங்கள் கலாச்சாரத்தை வாங்க. சிம்பு இருக்கிறப்ப வந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் கவலை இல்லை, அதை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இது ஓடிடியில் தான் வருது. அப்படி இருந்தாலும் கமல் பண்ணியிருந்தால் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் இப்படி கமல் வந்து ஸ்விம்மிங் பூலே மூட வச்சார் இந்த மாதிரி கும்பல் கத்துனதுனால. இப்போ இனிமேல் ஸ்விம்மிங் பூலையும் திறந்து விட்டுருவாங்க, என்ன கெட்ட வார்த்தை வேணாலும் பேசலாம், சிம்புவை வேணாலும் அவமானப்படுத்தலாம், பிக்பாஸை வேணாலும் அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம்பு மீறி போகுது. பெரிய அளவு இவங்களுக்கெல்லாம் ஐக்கியவும் இல்லை, நாலேஜும் இல்லை. இவங்கெல்லாம் இப்போ வந்து பிக்பாஸில் இருக்காங்க, சினிமாவில் வந்து போகணும்னு ஆசைப்பட்றாங்க, சினிமாவில் இருக்கிறவங்க இருக்காங்க. எஸ்பிபி அவர்கள் பாடின ஒரு அஞ்சு பாட்டு சொல்ல முடியல இவங்களால், அந்தளவு தான் இவங்க நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி ஜூலி மாதிரியான ஆள்களுக்கெல்லாம், அதாவது வாழ்நாள் சாதனைக்காக ஆஸ்கார் விருது கொடுத்ததுக்கு அப்துல் கலாம் பேரை சொல்கிறாங்க, அப்துல் கலாமுக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம், இந்த அளவு தான் ஜூலியோட ஐக்கியம் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளவு மோசமான கண்டஸ்டண்ட்டு, மோசமான டாஸ்க்கு, அதாவது இது இந்த வந்து இது வந்து ரொம்ப கேவலமான டாஸ்க்குன்னே சொல்லலாம். அதாவது ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு ஆண் பெண் போட்டியாளர்கள், ஆண் போட்டியாளர்கள் கண்ணை கட்டிட்டு பெண்களோட பெண்களை தொட்டு பார்த்து இது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்க ஜோடி யாருன்னு. இது எவ்வளோ ஒரு வல்கரான ஒரு ஒரு ரசனைக்கு ரசனை இல்லாத ஒரு மட்டமான ஒரு வக்கரமான ஒரு டாஸ்க்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ இந்த மாதிரியாக ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு பிக்பாஸு. அதில் இந்த வாரம் ஸ்னேகன் அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அவர் வெளியேறினதும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.